எதை பார்க்கிறீர்களோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறீங்க, எதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறீர்களோ அப்படித்தான் பிசாசு உங்களை பார்ப்பான். ஜெயிக்கிறவன் மேற்கொள்ளுகிறவன் அவன் பார்ப்பான். என்னை நான் தோக்குறவனா பார்த்தேன்னா நான் தோக்குறவனா ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். இஸ்ரேல் மக்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. என்ன பயமுள்ள கத்தர் சொன்னார், நான் தேசத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னால் சிறந்த தேசம், பாலும் தேனு கூட ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம், செம்புகளை வெட்டி எடுக்கிற தேசம். இவன் சொல்கிறான் போயிட்டு வரவா அப்படிங்கிறான். போயிட்டு வாங்குறாரு. போயிட்டு வந்து இது அந்த தேசத்தின் கனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் தோத்தான்ங்கிறத காமிக்கிறேன். வாசிக்க என்ன 13. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனு ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை, அதான் பிரச்சனை. அங்கே நாங்கள் ஒன்றை பார்த்தோம். யாரை பார்த்தோம்னா ராட்சசனை பார்த்தோம். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை குறித்த எண்ணங்கள் தான் உங்கள் மனதில் வரும். தேவன் அதை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொன்னார். அதை பார்த்துருக்கலாம், தேவன் சொன்னது சிந்திச்சிருக்கலாம். இவன் ஏன் தோல்வி அடைந்தான்னா இவன் பார்த்தது தப்பு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் பார்க்குறோம். அந்த எண்ணம் என் மனதை ஆட்கொண்டு அந்த தரிசனத்தைக்குள்ளாக என்னை பார்க்குறது தப்பு. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். கீழே அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபோசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகையும் யோர்தான் அருகிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். காலை பேரத பார்க்கிறோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனை இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது, தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை கொண்டு பார்க்கும் பொழுது, எந்த தரிசனத்தை பார்க்கிறானோ அந்த சாயலாக மாறுறான். அதை ஜெயிச்சிடலாம், மேற்கொண்டலாம், வெற்றி பெறலாங்கிறான். கீழக்கு ஃபுல்லாக வசனத்தை பாருங்கள், கீழே போடுப்பான். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிரவியான ஏனாக்கின் குமாராக ராட்சசரையும் கண்டோம். எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்சிதை பரப்புனாங்க. இதில் எல்லாம் ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருது, கண்டோம் இருந்தோம், கண்டோம் இருந்தோம். கவனிங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டிக்கிளியே போல இருந்தோம். உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படிதான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் நான் சொன்னது எப்படி உங்களை குறித்து காண்கிறீர்களோ அப்படிதான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. உங்களை தோல்வியாக கண்டீர்கள் என்றால் உங்களை தோல்வியாக மற்றவர்களுமா ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. ஆதாமுக்குள்ள தோல்வி அடைந்தவனாகவும் பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி பெற்றவர்களாகவும் பார்க்கலாம். தோல்வியே வாழ்க்கை உடையவர்களாகவும் பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் ஜெயிக்கிறவர்களாக மேற்கொள்வர்களாம் பார்க்கலாம். எதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறீர்களோ அதைத்தான் பிசாசு பெர்சீவ் பண்ணுவான். நான் சொன்னது புரியுது, எதை பெர்சீவ் பண்ணுகிறீர்களோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறீங்க. நீங்கள் எதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறீர்களோ அதைத்தான் எதிரி பெர்சீவ் பண்ணுவான். நீங்கள் சுகமானவனாக பார்க்கலாம், வெற்றி பெறுகளாக பார்க்கலாம், நிறைவானவர்களாக பார்க்கலாம். எதை பார்க்கிறீர்களோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறீங்க. எதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறீர்களோ அப்படித்தான் பிசாசு உங்களை பார்ப்பான். இவன் ஜெயிக்கிறவன் மேற்கொள்ளுகிறவன் அவன் பார்ப்பான். என்னை நான் தோக்குறவனாக பார்த்தேன்னா நான் தோக்குறவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கத்தரும் பேசுகிறார், பிசாசும் பேசுகிறார். நாம் பேசலைன்னா மலை என்னை பார்த்து பேசுகிறோம், நாம் பேசலைன்னா மலை பேசுகிறது நின்றோம். எதை பேசுகிறோம், என்ன வார்த்தைகளை உள்ளே வைக்கிறங்கிறது முக்கியம். நிறைவே பேசுங்க. தேவன் உங்களை எப்படி காண்கிறாரோ
அதை பேசும் பொழுது அந்த சாயலாக மாற ஆரம்பிக்கிறோம்.